அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்பவும் டேஸ்டான கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க விடிக்குள்ளே போகலாம். நான் இங்கே கேரட் அல்வா செய்கிறதுக்கு 2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்குறேன். இது 2 கிலோ கேரட். இது இந்த கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. இது பிக்கா மாவை 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. நான் இதே கப்பால் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன். சின்ன டப்பா மில்க் மாடு ஒன்று எடுத்துருக்குறேன். நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி கழுவி கொண்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நான் இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம குக்கரில் இது போடுறதுனால துருவம் வேணாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இங்கே வாசனைக்காக ரோஸ் வாட்டர் எடுத்துருக்குறேன். இது ஃபுட் கலர். இது ஹல்வா ஆரஞ்சு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். அதனால் இந்த ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கார்னிஸ்க்காக கொஞ்சமாக குங்குமப்படுத்திருக்கிறேன். அதுவும் இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு குக்கரில் எல்லா கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லா கேரட் சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சீனி அதில் போட்டு, தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக பால் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சீனிலையும் தண்ணி விடும், கேரட்லேயும் தண்ணி வரும். அதனால் நம்ம தண்ணி விட வேணாம். குக்கர் பந்த் பண்ணி 5 சீட்டு விட்டுக்கோங்க. அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சு 5 சீட்டு விட்டுக்கோங்க. வாங்க இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்து வச்சுருக்கிற மீதி பால் எடுத்து அதில் நம்ம கலந்துக்கலாம். எல்லா பாலையும் அதில் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா பாலையும் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க அதில். இது ஒரு வாசனைக்கு தான். இது நல்லாயிருக்கும் வாசனை, ரோஜா போட வாசனை. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க, மீதி இருக்கட்டும். மீதி சைடில் வச்சிடலாம். அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற மில்க் மேடம் 1/2 சேர்த்துக்கோங்க. நான் 1/2 சேர்த்து பார்த்தேன், பத்தலன்னொன்னே மீதியும் நான் ஊற்றிட்டேன். நான் எடுத்து வச்சதையும் அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். அதில் இதே நல்லா கிண்டி இன்னும் நல்லா நெய்யில் மில்க் மேட்லாம் சேர்ந்து வேகட்டும் கொஞ்ச நேரம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதில்.
அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும். அது கூட நல்லா சேர்த்து கிண்டி ஒன்றா வேகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இது ஜனவரி அன்னைக்கு தான் செஞ்சேன். நான் ஃபஸ்ட்டு ஜனவரி அன்னைக்கு செஞ்சேன். வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஜனவரி அன்னைக்கு என்னோடய பெரிய மகனோட கல்யாண நாள். வெளியிலேருந்து கேக்கு வாங்காமல் ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சேன். நான் வீட்லேயே நான் ஸ்பெஷலாக செஞ்சு தரணும்னு நினச்சேன். அதனால் இது ஃபஸ்ட்டு ஜனவரி ஆகிடுச்சு கல்யாண நாளுக்கு. ஸ்பெஷலாக ஒரு ஹல்வா செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள், கேரட்டோட ஹல்வாவோட கலர் பாருங்கள். எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு நினச்சேன். அதனால் ஃபுட்டு கலர் சேர்த்துக்கிட்டேன். இது மேலே எடுத்து வச்சுருக்கிற நெய்யை அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். குங்குமப்பை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது மேலே எடுத்து வச்சிருக்கிற மாவாவும் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹல்வாவோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நியூ இயர் ஸ்பெஷல், அனிவர்சரி ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பொறுமை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்துடலாம். என்னோடய ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்ட், ரொம்பவும் நல்லா இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.